ஹெலிகாப்டர் விபத்தில் இந்திய ராணுவ முப்படை தளபதி பிபின் ராவத் உள்ளிட்ட 14 பேர் உயிரிழந்தது தொடர்பாக இந்திய விமானப்படை அமைத்த முப்படை விசாரணை குழு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடம் அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. விபத்துக்கு சதிவேலை காரணம் கிடையாது அப்படின்னு முதல்கட்ட அறிக்கையில திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேக கூட்டம் தான் விபத்துக்கு காரணம் அப்படின்னும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியிருக்கு. கடந்த டிசம்பர் மாதம் 8 குன்னூருக்கு பக்கத்துல காட்டேரி மலைப்பகுதியில இந்திய விமானப்படையோட MI-17 V5 வகை ராணுவ ஹெலிகாப்டர் கீழே விழுந்து விபத்துக்குள்ளாச்சு. கோவை சூலூர் விமானப்படை தளத்திலிருந்து குன்னூர் வெலிங்டன் பயிற்சி மையத்துக்கு முப்படை தளபதி பிபின் ராவத், அவருடைய மனைவி மற்றும் ராணுவத்தை சேர்ந்த 14 பேர் அதில் பயணம் செய்தாங்க. இந்த விபத்தில் பிபின் ராவத் உள்பட 14 பேர் உயிரிழந்து போனாங்க. இந்த சம்பவம் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இதனை அடுத்து முப்படை விசாரணைக்கு மத்திய அரசு உத்தரவிட்டிருந்தது. ஏர் சீஃப் மார்ஷல் VR சௌத்ரி மற்றும் ஏர் மார்ஷல் மன்வீந்தர் சிங் தலைமையிலான முப்படை விசாரணை குழு அமைக்கப்பட்டிருந்தது. முதல்கட்ட விசாரணையின் முடிவுகளை அந்த குழு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடம் சமர்ப்பிச்சிருக்கு. ட்ரை சர்வீஸ் கோர்ட் ஆஃப் என்கொயரி தன்னுடைய விசாரணையின் போது விமான டேட்டா ரெக்கார்டர்கள் மற்றும் காக்பிட் குரல் ரெக்கார்டர்களை ஆய்வு செய்ததாக கூறப்பட்டிருக்கு. வானிலையில ஏற்பட்ட எதிர்பாராத மாற்றம் தான் இந்த விபத்துக்கு காரணம் அப்படின்னும் அறிக்கையில கூறப்படுது. இதனால விமானியுடைய கவனம் நிலை குலைந்திருக்கு. இதுதான் விபத்துக்கான காரணம் அப்படின்னு கூறப்படுது. இயந்திர கோளாறு, நாச வேலை அல்லது விமானியுடைய அலட்சியம் ஆகியவை விபத்துக்கான காரணங்களா அப்படிங்கறத பற்றியும் விசாரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதில் எதுவுமே காரணம் இல்லை அப்படின்னு தெரிய வந்திருக்கு. வானிலையில ஏற்பட்ட எதிர்பாராத மாற்றத்தால மேகங்கள் திடீர்னு ஹெலிகாப்டர் பறந்த பாதையில குறுக்கே வந்ததன் விளைவுதான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறதா அந்த முதல்கட்ட அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.